வணக்க நண்பர்களே, நாங்கள் இன்னும் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்ண்டா? கஜினா பீச்சை பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். போய்கொண்டிருக்கிறோம் பொன்னாள் தாண்டி அப்படியே போவோம். நண்பர்களே, இங்கே வந்துட்டோம் கிட்ட, கஜினா பீச்சு கிட்ட. கஜினா பீச்சு கிட்ட வந்துட்டோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நல்ல சனமா இருக்குது பாருங்க. எவ்வளவு சனம் உண்டு. குளிச்சு கொண்டு நிற்கிறோம். விளையாடுறோம் சின்னாக்கள். நல்ல சனம் எல்லாம் இருக்குது இங்கே. நல்ல சனம் வேறு, நல்ல சனம். பார்ப்போம், கலாலி கிட்ட போய் பார்ப்போம். இங்கே தான் இது கல் இல்லாத கடற்கரைன்றது இந்த கஜினா பீச்சை தான். ஏனென்றால் இங்கே அந்த குளிக்கிறதுக்குரிய கொஞ்சம் இடத்துல கல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்கு. இப்போ கூடுதலான நாட்கள் கல்லில் தான் குளிக்கிறதுக்கு தான் பருவினம் திரும்பி. சரிவா, சவுக்கு மரங்கள் நிற்கிற நண்பர்களே பாருங்கள். இங்கே தான் சவுக்கு மரம் பட்டு அந்த கிறிஸ்மஸ் அதுக்கு வரைக்கும் இங்கே பட்டு வேணும். இந்த கடற்கரை வந்து மற்ற கடற்கரைகள் மாதிரி கல்லுகள்ன்றது கரையில் குறையுது. கல்லே இல்லை, ஒரே மணல் தான். சரி, இந்தளம் தான் நண்பர்களே. கஜினா பீச்சில் வேறு எங்கும் பார்க்குறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு குளிக்கிறதுக்குரிய இடம் மாத்திரம்தான்ன்றதில் பெரிசா என்ற இடத்துக்கு வேறு பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லை. ஆக குளிக்கலாம், ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம். குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக ஃபன்னாக இருங்கோ. ஓகே, பாய்.